தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் உண்மையான எதிர்கட்சி நாம் தமிழர் தான், அதிமுக கிடையாதுன்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறார். பிரதான எதிர்கட்சி நீங்க. இது இன்றைக்கு 1,46,00,000 வாக்குகள். இதே இது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பிறகு, அதே போன்று புரட்சி தலைவர் மறைந்த பிறகு இந்த இயக்கத்தை எந்த கொம்ப நினைத்தாலும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. எனவே அந்த வகையில் இன்றைக்கு வந்து வீறு கொண்டு இன்றைக்கு வந்து 1,46,00,000 இன்றைக்கு வாக்குகள் பெற்று ஒரு இமயமலை போல உயர்ந்திருக்கிறது. இமயமலை போல இருக்கின்ற இந்த இயக்கத்தை பார்த்து பரங்கிமலை போல தாழ்ந்து கிடப்பவர்கள் அவர்களெல்லாம் சொல்வது என்பது உண்மையிலேயே இது 21-ஆம் நூற்றாண்டினுடைய ஒரு சிறந்த நகைச்சுவைக்குத்தான் இது நிச்சயமாக இருக்க உள்ள முடியும். இல்லை, அப்படியெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. தொண்டர்களுக்கு பதிவான வியூகங்கள் காரணமாக சில கருத்துக்கள் வந்து அவர் சொன்னார். அவரு அது வியூகங்கள் பொறுத்தவரை ஒரு எல்லாமே வந்து ஒரு தேர்தலை வந்து ஒரு நல்ல வியூகங்கள் அமைத்து மக்களை சந்திச்சிருக்கின்ற ஒரு இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதில் அந்த கருத்தின் அடிப்படையில் வந்து எந்த ஒரு வியூகத்தில் வந்து எந்த வித ஒரு குழப்பமும் இல்லை, எந்த ஒரு மாறுபட கருத்தும் இல்லை. இதுங்க, அதெல்லாம் உங்களுக்கு உரிய நேரத்தில் உரிய நாளில் அது குறித்தெல்லாம் வந்து அறிவிப்பு வந்து கட்சி வந்து வெளியிடும். என்னை பொறுத்தவரை ஒரு சாதாரண தொண்டை நான். எப்போதுமே சரி, பதவி எனக்கு வந்து 2ஆம் பட்சம் தான். நான் வாழ்க்கையிலே வந்து பெருமை கொள்ளுகின்ற ஒரு விஷயம் என்று சொன்னால் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்கின்ற அந்த ஒரு பெருமை எனக்கு போதும். எனவே அந்த ஒரு பெருமை எனக்கு இருக்கும்போது அது வந்து எனக்கு வந்து கட்சியை பார்த்து எது பண்ணாலும் சரி, அதை பொறுத்தவரை நான் வந்து அது வந்து எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சரி, அது ஒரு பதவியாக நினைப்பதில்லை, பணியாகத்தான் நினைக்கின்றேன். ஆனால் என்னை பொறுத்தவரை வந்து ஒரு தொண்டனாக இருப்பதிலே நான் வந்து பெருமை கொள்கிறேன். அவங்க அவங்க ஒரு கருத்து, ரெண்டு மூணு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கருத்து, புரட்சி தலைவருடைய தொண்டர்கள் புரட்சியாளருடைய தொண்டர்கள் எங்கேயும் போக மாட்டாங்க. அது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். புரட்சி தலைவருடைய ரத்தம் ஓடுற ஒரு தொண்டன், புரட்சி தலைவி அம்மாவுடைய ரத்தம் ஓடுற தொண்டன் சாகும் வரை அவன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருப்பான். அவன் எங்கேயும் போக மாட்டான், அதனால் இவங்கக்கிட்ட போக மாட்டான். அது நல்லா எழுதி வச்சுங்க நீங்கள். ஒன்று, ரெண்டாவது, சிறையிலேருந்து வந்தவங்க அப்போ ஏன் போகல? அப்போ இது அம்மாவுடைய நினைவிடத்துக்கு அப்போ அப்போ போயிருக்கணுமே. அப்போ அப்போ போய் அப்போ போகலை. ஆனால் இப்போது ஒரு அரசியல் செய்ய என்பதற்காக எல்லா வகையிலும் பொதுமக்களாலும் சரி, அதே போன்று தொண்டர்களாலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் இவர்கள். இவர்கள் வந்து திடீர்னு வந்து நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னா எங்கே வேணாலும் போங்க, உங்கள் பக்கம் யாரும் வரமாட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம், பொன்மலை செம்மல் இதய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு கழக நிறுவன தலைவராக அவருடைய சத்திய வார்த்தைகள் தனக்கு பின்னாலும் கழகத்தை பொறுத்தவரை 1000 ஆண்டு காலத்திற்கு மேலே உலகம் உள்ளவரை தலைக்கும் ஓங்கும் வளரும் என்கின்ற அந்த கருத்தை பொன்மலைச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு கழகத்தை தோற்றுவித்த போது சொன்ன கருத்துக்கள், அவருடைய கருத்துக்கள் எந்த அளவிற்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கழகம் 50வது பொன்விழா ஆண்டினை அடியெடுத்து வைக்கின்ற இந்த வேளையில் உலகத்திலே எந்த ஒரு இயக்கத்துக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட
ஐம்பது ஆண்டுகளில் முப்பது ஆண்டு காலம் எந்த கட்சிக்கும் அந்த ஒரு வரலாறு கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் முப்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரே கட்சி ஒரே இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதே போன்று ஐந்து முதலமைச்சர் கண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம் பேரறிஞர் அண்ணா அவருடைய கனவினும் தந்தை ஈவேரா பெரியாருடைய கனவினையும் லட்சியங்களையும் செயலாக்கியவர் பொன்மலை செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு இதே இது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கழகத்தை எஃகு கோட்டையாக 1.5 கோடி தொண்டர்கள் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்றி காட்டி இதே இது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட சட்டமன்றத்திலே தனக்கு பின்னும் கட்சியை பொறுத்தவரை 100 ஆண்டு காலம் தலைக்கும் வளரும் ஓங்கும் என்கின்ற அந்த கருத்தை சொன்னார்கள். எனவே பொன்மலை செம்மனுடைய அந்த தொலைநோக்கு பார்வையோடு சொன்ன சத்திய வார்த்தைகள் இதே இது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு சொன்ன சத்திய வார்த்தைகள் இன்றைக்கு பொன்விழா கண்டு இந்த மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் எத்தனையோ சோதனைகள் எல்லாம் மின்னல்களை எல்லாம் தாங்கி துன்பங்களை எல்லாம் தாங்கி ஒரு வீரநடை போட்டு வெற்றிநடை போட்டு ஒரு மாபெரும் வெற்றிகளை பெற்றிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அந்த வகையில் பொன்மலை செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை ஆரம்பிக்கும்போது இந்த இயக்கத்தை பொறுத்தவரை ரத்தம் சிந்தி உருவான இயக்கம் குலாவரி சுகுமாரன் போன்ற சகோதரர்கள் வத்தலகுண்டு ஆறுமுகம் போன்ற சகோதரர்கள் இது போன்ற எண்ணற்ற சகோதரர்கள் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி வளர்த்த இயக்கம் புரட்சித் தலைவர் இயக்கத்தை ஆரம்பிக்கும்போது எள்ளி நகையாடினார்கள். இந்த இயக்கம் அதிமுக என்கின்ற இயக்கம் புரட்சித் தலைவர் படம் போல 100 நாளுக்கு மேலே தாங்காது, அதோடு இந்த கட்சி மூடுவிழா கொண்டாடிவிடும் என்று எல்லாம் விமர்சனம் செய்தார்கள். ஆனால் விமர்சனம் செய்தவர்களெல்லாம் வீட்டிற்கு அனுப்பி நாட்டிற்கு எப்போதுமே தேவை அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடி எங்கும் பறக்க வேண்டும் என்ற வகையிலே இன்றைக்கு பொன்மலை செம்மல் மறைந்தாலும் இன்றைக்கு 1.5 கோடி தொண்டர்கள் மட்டுமல்ல உலகம் முழுமையும் வாழுகின்ற அத்தனை தமிழ் நெஞ்சங்கள் இன்றைக்கு குடிகொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று இதே இதன் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் மறைந்தாலும் இன்றைக்கு ஒவ்வொரு தொண்டர்கள் மத்தியிலும் இன்றைக்கு குடிகொண்டு அப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக்கி கத்தி காப்பாற்ற இந்த மாபெரும் இயக்கம் பொன்விழா கண்டிருக்கின்ற இந்த நிலைய வேளையிலே ஒரு சிறப்பான நெல்லையிலே இதே இதன் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா அன்றைக்கு வந்து சிறப்பான முறையிலே வீர வரலாற்றினுடைய வெள்ளி விழா மாநாடு நம்முடைய இதே இதன் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நெல்லையிலே கொண்டாடினார்கள். எனவே அந்த வகையில் ஒரு எழுச்சியோடு எப்படியெல்லாம் கொண்டாடப்பட வேண்டும் என்கின்ற அந்த கருத்து தலைமை கழக நிர்வாகிகள் மத்தியிலிருந்து பெறப்பட்டு அதையெல்லாம் எப்படியெல்லாம் கொண்டாடப்பட வேண்டும் என்பது குறித்து தலைமை கழகம் நம்முடைய இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் அதை அறிவிப்புகளாக வெளியிட இருக்கிறார்கள். எனவே மிகப்பெரிய அளவிற்கு ஒரு மக்களுடைய செல்வாக்கு பெற்றிருக்கின்ற இயக்கம் அந்த இயக்கம் பொன்விழா கண்டிருக்கின்ற வேளையில் இந்த பொன்விழா ஆண்டு என்ற காரணத்தினால் மிகப்பெரிய அளவில் இந்த விழா வந்து கொண்டாடுவதற்குரிய அந்த கலந்துரையாடல் தான் இன்றைக்கு நடைபெற்றது. மாநாடு மாதிரி நடக்கிற அது கருத்துக்கள் தலைமை கழக நிர்வாகத்தில் கேட்கப்பட்டது. ஆனால் கேட்கப்பட்ட கருத்தின் அடிப்படையில் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் அந்த கருத்தின் அடிப்படையில் அறிவிப்புகளை வெளியிடுவார்கள். நான் சொல்வது சரியாக இருக்காது.